குயவனின் குரலாய் இன்று நாம் கேட்க இருப்பது பவுலடியார் திமோத்தியுவுக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தின் இரண்டாவது அதிகாரத்தின் 16வது இறைவார்த்தை. உலகப் போக்கிலான வீண் பேச்சுக்களை விளக்குங்கள், ஏனெனில் அவர்கள் மென்மேலும் இறைப்பற்று அற்றவர்கள் ஆவார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லாமே தெரிந்த ஏகாம்பரம் என்கிற சொல்லாடலை நாம் வழக்கமாக நம் பேச்சு வழக்கில் பயன்படுத்துவது உண்டு. நான் சொல்றது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, இது மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கு கச்சிதமாய் இந்த கூற்று பொருந்தும். ஐயோ பாவம், இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் உண்மையை உணராதவர்களாகவும் புதிதாய் கற்றுக்கொள்ள கடுகளவும் ஆசை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா நேரமும் எல்லா காரியத்திலும் தான் செய்வதுதான் சரி, தான் சித்தரிப்பதுதான் சரி, தான் சிந்திப்பதுதான் சிறப்பு என்ற பெரிய தவறு செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். எல்லா காரியங்களும் தெரிந்திருக்க நாம் ஒன்றும் கடவுள் அல்ல. காலத்துக்கும் இடத்துக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ள நாம் எந்த விதத்திலும் கடவுளுக்கு இணையாக மாறவே முடியாது. இது புரியாததனால்தான் இத்தனை பிரச்சனைகள், விவாதங்கள், வழக்குகள், கடுமையான சொற்போர்கள் எல்லாம். அதற்காக மற்றவர் பேசுவதை அப்படியே அச்சு பிசகாமல் ஏற்க வேண்டுமென்றோ, பூம்பூம் மாடு போன்று புரியாமல் தலையை ஆட்ட வேண்டுமென்றோ சொல்லவில்லை. எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்பதை மறுப்பதற்கும் இல்லை. அதே நேரத்தில் தனி ஒரு மனிதனுக்கும் தன்னை போல் கருத்து சுதந்திரம் உண்டு என்பதையும் நாம் மனதில் கொள்வது அவசியம். இரண்டாம் உலகப் போர் உச்சநிலையில் இருந்த நேரம், ஒரு கட்டத்தில் அமெரிக்க நாட்டுப்படை ஜெர்மனி படைகளை முடக்கக்கூடிய சூழல் நெருங்கி வருவதை அறிந்த ஜெர்மானிய படைத்தளபதி சர்வாதிகாரி ஹிட்லரிடம் சென்று தம் படையை திருப்பி அழைக்குமாறு ஆணையிடும்படியும், இல்லையேல் பெரும் உயிர்ச்சேதம் நேரிடும் என்றும் வேண்டிக் கொண்டார். பின்வாங்குதல் என்பது என் அகராதியிலேயே இல்லாத ஒன்று, இறுதி வீரன் இறக்கும் வரை களத்தில் நில்லுங்கள் என கட்டாய ஆணை பிறப்பித்தான். போர் உச்சத்தை அடைந்து கணக்கிலடங்காத ஜெர்மானிய வீரர்கள் போர்க்களத்தில் மாண்டு வீழ்ந்தார்கள். இறுதியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவமானத்தால் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு இறந்து போனான் ஹிட்லர். தனக்கு தெரிந்ததை விட தன் தளபதிக்கு என்ன பெரிதாய் தெரிந்துவிடப் போகிறது என்கிற ஹிட்லரின் எண்ணம்தான் தோல்வியை தோரணம் கட்டி வரவேற்றது. இன்றைக்கு எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து தருவதற்குத்தான் ஆள் இருக்கிறார்களே ஒழிய, எது சரி என்று அமர்ந்து யோசிப்பதற்கு இல்லை. தொலைக்காட்சிகளில் அனுதினம் நடத்தப்படும் விவாத மேடைகளை கண்டவர்களுக்கு இதன் உண்மை இன்னும் தெளிவாய் புரியும். விளக்கம் பெறுவதை விட்டுவிட்டு விவாதம் செய்ய தொடங்கினால் பிரச்சனை வீதிக்கு வருமே தவிர விடிவு ஒருபோதும் வராது, முடிவும் அடையாது. இதற்கு இதுதான் தீர்வு என்று முடிவெடுத்த பிறகு பேசுவதனால் என்ன லாபம்? சில பேர் தன்னுடைய முடிவே சரி என்பதை தன் எதிரியையும் ஏற்க வைக்க முயலுகிறார்கள். அதற்காக மற்றவரது உணர்வுகளை புண்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். தனது ஆணவத்தை தன் பேச்சிலும் வாத திறமையிலும் காட்டுவதால் யாருக்கு என்ன பயன்? எனவே எது சரி என்ற தேடலோடும் தன் கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்காமலும் மற்றவர்களின் மாண்பையும் சுதந்திரத்தையும் மதித்து செயல்படும் போது அங்கே ஒரு தெளிவு பிறக்கும். நம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கேள்விக்கு உடனடி பதில் கொடுப்பதை காட்டிலும் கேள்விக்கு பதில் தேடுபவர்களாகவே இருந்தார்கள். எண்ணத்தில் தெளிவும் ஏற்றமிகு பார்வையும் சிந்தனையில் சீர்மையும் பெற வேண்டுமெனில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நாம் வாழும் சூழலில் ஒரு குடும்பமானாலும் சரி, தொழில் செய்யும் இடமானாலும் சரி, வீண் விவாதங்களை தவிர்த்தால் வாழ்க்கை சுகமாக மாறும் என்பதை சிந்திக்கலாமே. இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய கடவுள் உங்கள் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுகிறோம். நன்றி.